நமஸ்காரம், ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும். இன்றைக்கு பார்த்துட்டுருக்கிற கேள்வியில் முதல்ல வந்து பிரவீணா ராமன், நமஸ்காரம்மா. இப்போ வந்து நான் உங்கள் கேள்வியை போடுறேம்மா. வணக்கம் மறைப்பெண் சார், ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி முடிஞ்சா இப்போ இந்த இப்போ நடக்க போற அந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியில அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சா எல்லாத்துக்கும் அது ஜெனரலாக தான் கேட்குற அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு இந்த பதில் இந்த கேள்விக்கு இந்த பதில் இந்த நிகழ்ச்சி கிடைச்சா நல்லது அப்படின்னு. கேள்வி என்னன்னா, இப்போ டிரான்ஸ்லாம் வருதுல்ல, இப்போ அருள் இல்லை சாமி வருது, இல்லை ஒரு அம்மனோட அருள் ஒரு ஆளுக்கு டிரான்ஸாக வந்து இறங்கி அவங்க அந்த பேர் பேசுகிறாங்க. சில விஷயம் சொல் கேள்விக்கு பதில் கொடுக்குறாங்க, இல்லை சில விஷயம் எனக்கே ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, சில அருள் வாக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வந்து ஆக்சுவலி என்ன, அது மைனா, அது எப்படி ரிலேட் பண்ணுறது? ஏன்னா பிரபஞ்சமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்ப இப்படி சொல்ற இப்ப இந்த மாதிரி இவங்க சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க, நடக்க போறத சொல்றாங்க, சில விஷயம் வந்து நடந்ததை சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்லும் போது அது வந்து எப்படி அது வந்து உண்மை இல்லைன்னு எனக்கு யோசிக்க தெரியல. ஸோ அது வந்து மைனா என்னன்னு எனக்கு தெரியல, அதை நீங்க விளக்கணும். ரெண்டாவது வந்து இப்ப சொரூபத்துலன்னு சொல்லும் போது அதுவும் டிரான்ஸா, அது கொஞ்சம் விளக்கணும். இந்த கேள்வி இந்த இப்ப நடக்க போற நிகழ்ச்சியில சொன்னா நல்லது, நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரவீனா ஃப்ரம் மலேசியா. இதுதானம்மா உங்க கேள்வி? ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து இந்த நம்ம என்ன சொல்றோம், பிரபஞ்சமே ப்ரீ டிட்டர்மின்னு சொல்றோம். அந்த ப்ரீ டிட்டர்மின்டா இருக்கிற பிரபஞ்சம், ப்ரீ டிட்டர்மின்டா என்ன, ஒரு ஆட்டம் வந்து புதுசு இல்லை பிரபஞ்சத்துல, அதுதான் வந்து டைனியஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் ஆர் காஸ்மஸ் வாட் எவர் யூ கால் இட், அது வந்து ப்ரீ டிட்டர்மின். டைம்ல ஸ்பேஸ்ல அந்த ஆட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது ப்ரீ டிட்டர்மின். அப்படின்னா எல்லாம் ப்ரீ டிட்டர்மின், நீங்க ப்ரீ டிட்டர்மின், நான் ப்ரீ டிட்டர்மின், நீங்க இருக்கிற இடம் கம்ப்ளீட் ஆட்டமே சொன்னா அப்புறம் என்ன இருக்கு? ஆட்டம்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் ஸ்பேஸ். ஸோ எல்லாம் ப்ரீடிட்டர்மெண்ட். இதுல வந்து சுரூபம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுரூபத்துக்கு அந்நியமா அந்த ப்ரீடிட்டர்மெண்ட் திங்ஸுக்கு இருப்பு கிடையாது. மனிதனுக்கு மாத்திரம் தூக்கம் வந்து ஆல்மோஸ்ட் சுரூபத்தை அப்படியே ஐடென்டிக்கலா காமிக்கிற இடம். அங்க நீங்க உங்க உடல் உயிரோடையும் இருக்கீங்க, ஆனா சொரூபமா இருக்கிற பிரஜை உணர்வு மாத்திரம் உங்ககிட்ட இல்லை. சொரூபத்துல ஒரு உணர்வு இருக்கு, அது இந்த உயிர் உணர்வு இல்லை, உடம்பு உணர்வு இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு மையம், அப்புறம் நீங்காத புதுசா உதிக்காத ஒரு இருப்பு, ஃபார்ம்லெஸ் இருப்பு, ஃபார்ம்லெஸ் உணர்வு, அப்புறம் ஃபார்ம்லெஸ் இன்டெலிஜென்ஸ், ஃபார்ம்லெஸ் நேம்லெஸ், ஒலியும் கிடையாது, ஒளியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால தான் இங்க வந்து இது வந்து ஆன்ம ஞான நிலை, சும்மா இருல ஈஸியா நீங்க இதை அடைஞ்சிடலாம். இப்ப நீங்க சொல்ற அருள் வாக்கு சொல்றவங்க, நிறைய ஜோசியம் சொல்றவங்க, கரெக்டா கணிச்சு உங்க வாழ்க்கையை பத்தி ஒரு 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு நடக்கவிருக்கிற ஒரு நல்ல சம்பவத்தையோ வேற எதையோ எல்லாத்தையும் கரெக்டா துல்லியமா கணிக்கிறவங்க எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இந்த ப்ரீ டிஃபைன்டு ப்ரீ டிட்டர்மின்டு ஏரியால வந்தவங்க. இவங்களுக்கும் சுரூபத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? உங்களுடைய மைக்க மாத்திரம் நீங்க பேசலாம், பதில் கொடுக்கலாம். எனக்கு உங்க ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுங்கோ, உங்க மைக்க இது பண்ணிட்டு வி கேன் இன்டராக்ட் பிட்வீன் ஈச் அதர் ஆஸ் இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, ஐ எம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஓகே, இப்ப சொல்லுங்க. அதாவது சுரூபம்ன்றது ஆழ்ந்த வரக்கும், அதுல பிரவீணா ராமன் இல்லவே இல்லை, அவங்க பிரபஞ்சமும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆட்டம் இல்லை, சுரூபம் அது. ஆனா நீங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இன் பிட்வீன் பிரவீணா ராமனா நேமா ஃபாமா மலேசியாவா நீங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துலதான் நம்ம வந்து சும்மா இருல, நீங்க அப்படியே நானற்று பிரவீணாராமன்ற பெயரோ எந்த விதமான தகுதிகளோ தனி உணர்ச்சிகளோ எதுவுமே அற்று அங்க இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இது விளங்குதுங்களா? ஓகே, இது வந்து அப்சல்யூட் ஸ்டேட், அதுதான் சும்மா இரு, உள்கடந்து சும்மா இரு. அதாவது உங்களுடைய நிறைய எண்ணங்கள் வந்து எல்லாம் ஒலிகள், அப்புறம் வீடியோ காட்சிகள், அதெல்லாம் உணர்ச்சிகள்லாம் இருக்கு. அது வந்ததுனாலே நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க. ஸோ அந்த உணர்ச்சியும் அந்த வார்த்தைகளும் கோக்காம அந்த இடத்துல சும்மா இருங்கன்னு சொன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து சுரூப நிலையில போயிடுறீங்க. சுரூப நிலை வந்து டிரான்ஸ் கிடையாது, அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. மயங்கின நிலைகள் எது? பிரவீணாராமனே அதுல மயங்கின நிலை. பிரவீணாராமனுடைய எண்ணங்களோ உணர்ச்சிகளோ நீங்க தூக்கத்திலேருந்து விழிச்சுக்கிட்டீங்க வச்சுங்களேன், விழிச்சுக்கிட்டீங்கனாலே சுரூபத்திலேருந்தும் சுரூபமே இல்லாம போயிடுதாங்க இல்லையா? நீங்க யாருக்கு விழிச்சுக்கிறீங்க? பிரவீணாராமனுக்கு விழிச்சுக்கிறீங்க. நீங்க விழிச்சுக்கிறதுனாலே என்ன அர்த்தம்? தூக்கத்திலேருந்து யூ பிகம் கான்சியஸ் இல்லையா? தூக்கத்துல அன்கான்சியஸ், ஆனா இடைப்பட்ட பிரதேசம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, உணர்ச்சியா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, நினைவுகளுக்கு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் வந்து சுரூபம். சுரூபம் தூக்கமும் கிடையாது, ஆனா தூக்கத்தை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அந்த எக்ஸாம்பிளை கொடுத்துடுறோம். அப்படித்தான் இருக்கும். அதாவது நீங்க இப்போ எழுந்துக்கிறதுனால என்னங்க அர்த்தம்? விழிப்பு நிலைக்கு எழுந்துக்கிறதுனால என்னங்க அர்த்தம்? உணர்ச்சிகளுக்கு எழுந்துக்கிறீங்க. பிரவீணாராமனுடைய உணர்ச்சிகளுக்கு நீங்க அட்டாச் ஆறீங்க, பெயர் கோக்குறீங்க, தாட்ஸ் கோக்குறீங்க, அதுதானே எழுந்துக்கிறது. ஸோ இந்த எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னும் அன்கான்சியஸா இருக்கீங்க, இல்லாட்டி எழுந்துக்கிறீங்க, பிரவீணாராமனா எழுந்துக்கிறீங்க. இதுக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு, அது சுரூபம். அது வந்து நல்லா தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துல நிற்கும் போது அது பேர் ஞானம்னு பேர். ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு குழந்தை இப்படி இருக்கு, இட் டசன்ட் நேம் இட் செல்ஃப், இட் இஸ் வேக்கிங் அப் டு த வேக்கிங் ஸ்டேட், பட் இட் டசன்ட் அவேர், இட் இஸ் நாட் அவேர் ஆஃப் இட் செல்ஃப் ஆஸ் எ சைல்டு, அன் இன்ஃபன்ட். சுரூபமாவே அது இருக்கு. அதனாலதான் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்றாங்க. இந்த இடத்தை, அதாவது ஆழ்ந்த உறக்கத்துல வந்து சகஜமா சுரூபமா இருக்கும், சுரூபத்தை அறியாம சுரூபமா இருக்கும் அங்க. புரியுதுங்களா? ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க பிரவீணாராமனா கூட இல்லை, அப்புறமாதான் நீங்க வந்து ஆன்மீகத்துல இதெல்லாம் பார்த்து நுணுக்கமா உங்க எண்ணங்கள் எல்லாம் தள்ளி தள்ளுறதுன்னா என்ன, இல்லை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். எண்ணங்களோ உணர்ச்சிகளோ பிரவீணாராமன்ற ஒரு நானுக்கே இருப்பு கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஞானம். பிரவீணாராமன்றது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்சிங் எக்ஸ்பீரியன்சர் அட் எனி மூமெண்ட் ஜூரிங் வேகிங், கரெக்டா? நிக்கிறீங்க, நடக்கிறீங்க, யோசிக்காம இருக்கீங்க, யோசிக்கிறீங்க, உணர்ச்சியா இருக்கீங்க, இல்லாம இருக்கீங்க, ஆனாலும் எக்ஸ்பீரியன்சர் இருக்கான் அங்க. அந்த எக்ஸ்பீரியன்சர் தான் நான். சரிங்களா? சோ இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இந்த அருள் வாக்கு எல்லாம் கரெக்டா இருக்கே, ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கே, கரெக்டா சொல்றாங்களே, அந்த அருள் வாக்கு கூட கரெக்டா இருக்கே, எனக்கு நடக்க போறதையோ நடந்ததையோ நடந்துகிட்டு இருக்கிறதையோ அவங்க சாமியா சாமி வந்து ஆடுறாங்களே அப்படின்னா எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்ட் ஸ்டேட், எல்லாரும் ஃபெலோ டிராவலர்ஸ். புரியுதுங்களா? மென்டல் வேர்ல்டுல அவங்கவுங்க எங்கெங்கயோ ஸ்டேஷன்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து எங்கெங்கயோ ஸ்டாக்னேட் ஆனவங்க. புரியுதுங்களா? இவங்க இது வந்து ஞான நிலை கிடையாது. அருள்வாக்கு சொல்றது உங்க சம்பவத்தை சொல்றாங்க. உங்க சம்பவம்ன்றது கூட உங்ககிட்ட எங்க இருந்தது, தூக்கத்துல இல்லவே இல்லை. ஸோ ப்ரீ டிட்டர்மின்டா நீங்களே வச்சுட்டு இருக்கீங்க, உங்க நான்பாவம் வச்சுக்கிட்டு இருக்கு, அது உள்ள நுழையுது. நேரடியா என்ன பண்ணுது, தூக்கத்துலேருந்து ஒரே ஜம்ப் எங்க நான்பாவம் வந்துருது, எக்ஸ்பீரியன்சஸ் மயமா பிரவீணாராமன் வந்துடுறீங்க. புரியுதுங்களா? அந்த பிரவீணாராமனுடைய வாழ்க்கை அது மென்டல் வேர்ல்டு தான் ஆக்சுவலா. இப்ப கூட நீங்களும் உங்களுடைய மன உலகத்துல பிரவீணாராமனை ஒவ்வொரு நானோ செகண்ட்லயும் கற்பிச்சு கற்பிச்சு உண்மையாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அதுல நான் இப்ப பதில் சொல்ற மாதிரி இருக்கிறதும் மென்டல் வேர்ல்டு தான். அதே மாதிரிதான் நீங்க அருள் வாக்கு எங்கேயோ போய் கேட்கறது. அருள் வாக்கு கேட்கும் போது என்ன ஆகுது, அது வந்து அப்படி ஆமா இதுதானே நடந்தது, இந்த அம்மா சொல்றது கரெக்ட் தானே, சாமி ஆடி சொல்றாம்மா, அப்படி இப்படின்லாம் வரதெல்லாம்
நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபெலோ டிராவலர்ஸ், புரியுதுங்களா? அதுல மேட்ச் ஆகுதே தவிர அது மாதிரி நிறைய இங்க மேட்ச் இங்க இருக்கு. அப்படிதான் நம்ம நீங்க இப்ப பிறந்ததே, நீங்க இப்ப வடிவத்துல இருக்கிறதே, ஒரு குறிப்பிட்ட உறவுகளோட இருக்கிறது, இப்ப இந்த மாதிரி சச்சங்கத்தை அட்டன் பண்றது எல்லாம் ப்ரீ டிட்டர்மைண்ட். ஒன்லி திங் நாங்க இப்ப அருள்வாக்கு சொல்லல உங்களுக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம், புரியுதா? ஆனா அருள்வாக்கு சொல்றது வந்து முடிவு கிடையாது. A long way to go. They are stuck. அப்படி பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி நிறைய ஜோசியம் சொல்றாங்க, ப்ரீமானிஷன்ல நிறைய சொல்றாங்க நடக்க போறத. நாஸ்ட்ராடமஸ்லாம் இருந்திருக்காரு, 1500 சொல்லியிருக்காரு. அது ஒரு மென்டல் வேர்ல்டுலதான் எல்லாருமே இப்ப கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சர்வசாதாரணமா கடக்கிற அப்பேற்பட்ட ஞானத்தை தான் பிராக்டிக்கலா உங்க எண்ணத்தையும் எண்ணுபவனையும் உணர்ச்சியையும் கடந்து அப்படி நின்றீங்கன்னா தூக்கத்துக்கு போக மாட்டீங்க. ஆனா தூக்கம் மாதிரியே இருக்கிற சப்புன்னு இருக்கிற இன்பிட்வீன் ஸ்டேட், பிட்வீன் வேக்கிங் அண்ட் பிட்வீன் டீப் ஸ்லீப், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் அது. இது ஞான நிலைன்னு சொல்றேன், புரியுதுங்களா? இப்ப நீங்க கேட்கறது வந்து இந்த மாதிரி அருள் வாக்கு சொன்னாங்க, அதெல்லாம் எப்படி அது, இது வந்து இதெல்லாம் வந்து ட்ரூவா, எனக்கு புரிஞ்சுக்க தெரியல, தெரிஞ்சுக்க தெரியல அப்படின்றீங்க. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் தெரியாது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோன்ட்டு, புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் கான்சியஸ்னஸே கிடையாது. இப்போ வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் என்னமோ உணர்ச்சி வசமா உலகத்தை சத்தியமா தங்களையும் சத்தியமா நினைச்சு அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் மன உலகம், மனமே பொய்யே, தூக்கத்தில் பிரபஞ்சமே பொய்யே, இல்லையே பிரபஞ்சம், இல்லையே நாமும் இல்லை பிரபஞ்சமும் இல்லை. டெத்துல வந்து இது வந்து அப்படியே சூக்ஷமமா போயிடுது, அதே மாதிரிதான் தூக்கம் மாதிரியே போயிடுது, அவ்வளவுதான். பட் எங்கேயோ ரீசைக்கிள் ஆகி அப்படி வரும், டப்புன்னு வரும், டப்புன்னு வரும்னா ஒரு 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 கருவா வருது கூட இல்லை, கருவாலாம் ஆல்ரெடி உருவாயிருப்போம் அங்க எங்கேயோ, புரியுதுங்களா? சாகத்துக்கு முன்னாடியே உருவாயிருப்போம். அது என்ன பண்ணும், கன்கரண்ட் அதனுடைய வாசனாஸ்கேத்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற கருவிலையோ ஏற்கனவே பிறந்த குழந்தையிலையோ இல்லாட்டி வேற ஏதோ உயிர் உயிர் உடல்லையோ போய் ஜாயின் ஆயிருக்கும். உங்க நம்மளுடைய எசன்ஸ் போய் அங்க போய் ஜாயின் ஆயிருக்கும். எதுக்கு அங்க வென்டிலேஷன் கிடைக்குதோ அங்க போய் ஜாயின் ஆயிடும் எசன்ஸ், புரியுதுங்களா? அது வந்து அந்த பிறவியினுடைய வாழ்க்கையோட அந்த மாதிரிதான். நீங்க ஏதோ ஒரு நாள் நிறைய அருள் வாக்கு கேட்கறது, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கிறது அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்க. எல்லாமே மன உலகம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எடுத்த எடுப்புல என்ன அறிவுலாக் சொல்றது, நாஸ்ட்ராடாமஸோட ப்ரீமானிஷன்ஸ், புரியுதுங்களா? ப்ரொஃபசிஸ், சகலமும் பிரபஞ்சம் எல்லாமுமே தனி மனம் சில பேருக்கு ஓபன் ஆயிடுது, சுரூபத்துக்கு கிட்ட போகுது, புரியுதுங்களா? நான் சொல்றேன் இல்லைங்களா, ஆழ்ந்தவரைக்கும் பேக்கிங் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருது. அதுல நல்லா டுவெல் ஆனவங்க வந்து கிட்டத்தட்ட நல்லா தவம் பண்றவங்க, அப்ப கூட குருவனோட பக்கத்துல இருந்தாதான் இந்த மாதிரி உபதேசம் கிடைக்க பெற்றாதான் அந்த இடத்துல ஸ்டில்லா இருக்க முடியும், சைலண்டா இருக்க முடியும். அங்க எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு, பிகாஸ் இட் இஸ் அன் ஆம்னிபோட்டன்ட் பாயிண்ட், தட் இஸ் சுரூபம். சுரூபம் இஸ் நாட் எ டிரான்ஸ் ஆஃப் யூ ஆர் மீ ஆர் சம்வன். நான் வந்து சுரூபத்தை அப்படியே டிரான்ஸ்ல கொண்டு வர முடியாது. நான் இதை பார்க்கலாம், வாட் எவர் தட் ஆர் ஆல் ஃபால்ஸ் இன் மீ, ஐ கேன் லுக் அட் தம், I can look at my thought and realize that it doesn't fundamentally exist as me or mine. அப்படி நேர நான் உள்ள பார்க்கறேன், பார்க்கும்போது இதெல்லாம் போயிடுது. அப்ப நான் சுரூபத்தில் இருக்கேன், தூங்கல, புரியுதுங்களா? சுரூபம்ன்றது omnipotent point. It is not a point in space, but it is also called as Chitakasa Peruvali. The space of consciousness itself. அந்த மாதிரி தான் நான் சும்மா இருக்க சொல்றேன். அங்க இருந்தா அபண்டன்ட் பாசிபிலிட்டிஸ். என்ன பாசிபிலிட்டினா, இப்ப உங்க வாழ்க்கையில நடக்க போறதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றது வந்து அந்த பாசிபிலிட்டி நான் சொல்லல. அவங்க பண்றதெல்லாம் கூட ஸ்டாக்னேட்டட் ஸ்டேட்ஸ், தே ஆர் நாட் பர்ஃபெக்ட், தே ஆர் நாட் ஃபுல், ப்ரொஃபசிஸ் ஆர் நாட் த திங்ஸ், பிகாஸ் அந்த பிரபஞ்சமே போய் பிரபஞ்சத்துல நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் ப்ரீ டிட்டர்மின்ட். இன்னைக்கு 2020 இருபதாயிரத்து 2020 இருக்கட்டும், 2,20,000 வருஷமா இருக்கட்டும்,
அஞ்சு கோடி வருஷமா கூட இருக்கட்டும்ங்க. ஏன்னா 14 பில்லியன் லைட் இயர்ஸுக்கு மேல இந்த பிரபஞ்சம் பறந்து கிடக்கிறதுனால ஆல் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். லைட் இயர்ஸ் எல்லாம் வேற. லைட் என்னென்ன? ஒன் டே வந்து 24 hours, 365 days into speed of light, ஒரு லைட் இயர். அந்த மாதிரி 14 பில்லியன் பார்த்தோம், 1400 கோடி லைட் இயர்ஸ் இன்டூ 365 போட்டுங்க, இன்டூ ஸ்பீட் ஆஃப் லைட் 3 lakh per second per kilometers, அது போட்டுங்க இன்ஃபினிட்டி கிட்டத்தட்ட. ஸோ எல்லாம் மென்டல் வேர்ல்டு. இதை வந்து நம்ம மெய்ஞானிகள் அற்புதமாக செதுக்கி முடிவு பண்ணி உன்கிட்டயே அது இருக்கு. நீ உன்னுடைய எண்ணத்தையும் உணர்ச்சியும் கடந்தேன்னா நான் பாவம் செத்து போயிடும், வெறும் ஒரு உணர்வில் இருப்ப. இது வந்து நீ நல்லா இவைகள்லாம் இறக்கிறது, நல்லா உணரப்படுறது பேரு ஆன்மஞானம். இவைகளை உணராம வெறும கேட்டுட்டு ஓ இதுதானாங்களா தாட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஓகே தாட்ஸ் இல்லை உணர்ச்சி இல்லை யாருக்கு இல்லை இல்லைன்னு சொல்றவங்க கூட இருந்துட்டு இருக்கான் பொறுமா. அந்த மாதிரி இங்க we have come into manifestation and in a speck of a moment, at a given moment, we are all in a state of experiencing. அது நடந்துகிட்டே இருக்கு. Whether you have thought or whether you don't have a thought, whether you have a feeling or you don't have a feeling, you are in a state of experience. That experience is undergone by a separate I am-ness with complete predetermined cosmos which you held in the past. அது அப்படியே தினம் தினம் ஓப்பன் ஆகுது. இது பேர் தான் வேக்கிங் ஸ்டேட். இதுல இந்த இவங்க அருள் வாக்கு சொல்றது பலிக்கிற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? சொரூபம் டிரான்ஸ் கிடையாது, சொரூபம் ரியல். இப்ப நீங்க சும்மா இரு பண்ணீங்கன்னா, கதால அரை மணி நேரம் பண்ணீங்கன்னா, ஏதோ நானோ செகண்ட்ல தாட்ஸ் இருந்திருக்காது, உணர்ச்சியும் இருந்திருக்காது, பியூர் ஸ்டேட்ல இருந்திருப்பீங்க. வெறும் அவேர்னஸ், அவேர்னஸாவே இருந்திருக்கும். அவேர்னஸ், அவேர்னஸ் கேன் நாட் அவேர் ஆஃப் இட் செல்ஃப் இல்லையா? தட் யூ நோ கரெக்டா. கண்ணாடி தன்னையே பாத்துக்காது, சூரியன் தன்னையே பார்த்துக்காது, கரெக்டா? உங்க தாட் உங்களே பார்க்காது. ஏன்னா தாட்டே ஒரு மெட்டீரியல் மூமெண்ட், இட் இஸ் நாட் கேரியிங் அவேர்னஸ் அட் ஆல் அப்படின்றது தான் மெய்ஞானிகளுடைய இது. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, ரைட் ஃப்ரம் ஃபீலிங் டு தாட் ஃபார்மேஷன் தே கம்ப்ளீட்லி சீ தட் தேர் ஆல் ஃபால்ஸ். வெந்தே அரைஸ் இன் மீ, ஐ ஜஸ்ட் சீ இட் and immediately I also realize there, and then it is realized that they don't exist. This is what is realization. And at that moment of realization, I am becoming the omnipotent spot. I am become the omnipotent intelligence. I am become the omnipotent easiness or consciousness. This is the consummation of an individual attaining jnana. Idella extraneous, idella predetermined. உங்களுக்கு வந்து நாளைக்கு காத்தால என்ன நடக்க போறதுன்றது கூட துல்லியமா ஒருத்தர் படம் பிடிச்சு பிரவீணாராமனுடைய கம்ப்ளீட் வாழ்க்கையை அவர் கம்ப்ளீட்டா இது பண்ணி இத்தனை மணிக்கு நீங்க இதை பேசுவீங்க, இத்தனை மணிக்கு வேற பார்ப்பீங்க அப்படின்லாம் எல்லாம் கூட கொடுத்துடலாம். பட் அகெயின் இட் இஸ் அ மென்டல் ப்ரொஜெக்ஷன், தே ஆர் நாட் ட்ரூ. போருமா? தே ஆர் நாட் ட்ரூ பிகாஸ் தட் பர்சன் unaware of himself, unaware of all these things, it is projected into him, he just narrates it to you, that's all. But it's not true even for himself. It may be true for yourself, Ridhangala. It may happen exactly at those precise moments. These are all not jnana. You are not asked whether these are all jnana, but I am telling these are all not jnana at all. Adhanala endha arpudangalaiyum kadandhu nirpar. ஞானத்தை தேடுறோம், எல்லா அற்புதங்களையும் கடந்து நிற்பான். ஏன்னா அவனுக்கு he has come to the end of this world. He wants to know which is real, what is reality, what is the truth, what is intelligence. அவ்வளவுதான், he settles there. That is what is the path of jnana. சரிங்களா? I have a question here. Yeah. இப்ப இவ்வளவு தூரம் நம்ம ஏன் இவ்வளவு தூரம் நம்ம தாண்டி போகணும்? If you know that, we know that mind is not through, why do you need to even go through the challenges in the first place in the life? அது உண்மையா இருந்தா, அந்த சொரூபமே உண்மையா இருந்தா,
அது அறிஞ்சிடலாமே, அந்த உணர்வுக்கே நம்ம போயிடலாமே. எதுக்கு இவ்வளவு தூரம் அடிபட்டு வதப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து சில பேர் முடியாமலே போயிடுறாங்க. கண்டிப்பா there's a purpose. I know that I have a purpose to be take this human form, but then going through a lot of things, but still and the ஒரு ஹோல் இருக்குது. There is something that I need to and உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு எனக்கு இல்லைன்னா சும்மா வந்ததுக்கும் போனதுக்கும் ஒரு ஒரு இது இல்லாம போயிடும், ஒரு மீனிங்கே இல்லாம போயிடும் அந்த லைஃப். பட் ஐ நோ பட் வை வி ஹேவ் டு கோ த்ரூ, வை இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ் தி மைண்ட் கம்ஸ் இன் பிட்வீன், அதுதான் எனக்கு வந்து புரியல. See, this is the ultimate play, that's what they call. What is that play? See, you actually observe an animal walking in front of you. It is also an embodiment of one mind. அதுலேருந்து வர மைண்டு தான் வந்து அதில் மாடாக இருக்குது, பசுவாக இருக்குது, வானமாக இருக்குது, ஆட்டம்ஸாக இருக்குது, சூரியனாக இருக்குது, இன்டர்ஸ்டெல்லார் சிஸ்டமாக இருக்குது, சகலமாக இருக்குது. அது அது வந்து அதனுடைய பவர், அதனுடைய பவர். அதாவது அன்அரைசன் ஃபார்ம், இட் இஸ் நாட் அரைசிங் ஆஸ் எ ஃபார்ம், அன்அரைசன் இன்டெலிஜென்ஸ், அன்அரைசன் கான்சியஸ்னஸ், அன்அரைசன் ஈஸ்னஸ். டோன்ட் யூ ஃபீல் தட் யூ அண்டர்கோ தட் இன் யுவர் டீப் ஸ்லீப் ஸ்டேட் வித்தவுட் யூ அட் ஆல் எக்ஸிஸ்டிங்? ஸோ அதை பற்றி கேள்வி கேட்க முடியாது, ஏன் அது இதை பண்ணுதுன்ட்டு. அதை வந்து நான் அவுட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன், இந்த மனசு, இந்த பிரபஞ்சம், நீங்கள் கேட்ட இந்த ஆடியல்ஸ், இந்த சஃபரிங், இந்த சாரோ ஆஃப் த ஹியூமனிட்டி, என்ன பர்பஸ் இந்த லைஃபுக்கு? ஆக்சுவலாக லைஃபுக்கு லைஃப்னா ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டட் லைஃபுக்கு பர்பஸே கிடையாது. அதனோட பர்பஸ் என்ன பர்பஸாக இருக்கணும்? கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்குது? எங்கிட்ட ட்ரூ கான்ஷியஸ்னஸ் எங்கே இருக்குது? நாட் திஸ் பிரவீனா கான்ஷியஸ்னஸ். உங்களுடைய பர்சனல் கான்ஷியஸ்னஸ்க்கு பக்கத்தில் என்னுடைய வீடு, என்னுடைய பேரு, என்னுடைய கௌரவம், என்னுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இல்லாமல், இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற கான்சியஸ்னஸ் தூக்கத்தில் இருக்குன்றத நான் அவுட் பண்ணிட்டேன். அதை நோக்கி போடுறதுக்கு நீங்க வந்து இவ்வளோ ஃபார்ம்ல எங்கெங்கெல்லாம் தேடி தேடி தேடிட்டு வரீங்க. நீங்களும் நானும் ஒரு இடத்துல மீட் பண்றோம், அந்த பாயிண்ட் தான் அந்த சத்சங்கம். அந்த சசங்கம் உங்களை நேரம் வந்து அந்த மையப்புள்ளிக்கு தள்ளி அந்த கேள்வியை கேளு அப்படின்ட்டு, இட் இஸ் ரீடிஃபைனிங் வேரியஸ் அதர் கொஸ்டன்ஸ் இன் டு ஒன்லி ஒன் கொஸ்டன் ஆஸ் டு ஹூ திஸ் பிரவீணா ராமன் ஃபண்டமெண்டலி எசென்ஷியலி. அப்ப நான் சொல்றேன், நீங்க வந்து ஆக்சுவலா தூக்கத்தில் இருக்கிற சுரூபம் தாமா அப்படின்னு சொல்றேன். தூக்கத்தில் ஆக்சுவலா சுரூபம் இல்லை, ஏன்னா அதுக்கு தூங்கி போயிட்ட பிறகு நீங்க சுரூபத்தில் இருக்கீங்களா இல்லாட்டி அன்கான்சியஸா இருக்கீங்களா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா, இது ரெண்டுமே மீனிங்லெஸ். ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து ஆன்மீகமும் மீனிங்லெஸ், நாத்திகமும் மீனிங்லெஸ், கரெக்டா? இட் இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். புல்லு கிட்ட காமிச்சா அது சாப்பிடும், அவ்வளோதான். அதே போல நம்ம ஒன்று என்ன பண்றோம், இங்கே தாட்ஸ்ல இருக்கும், ஃபீலிங்ஸ்ல இருக்கும், எக்ஸ்பீரியன்சஸ்ல இருக்கும், வேக்கிங் ஸ்டேட்ல, இல்லாட்டி அடிச்சு போட்டா மாதிரி தூங்குறோம். இதெல்லாம் என்ன ஆகுது, இட் இஸ் கல்மினேட்டிங் த்ரூ millions and millions of happenings as experiences to one. Appo avangala vandu it is driving within them and questioning the very foundation of their existence. First idu odambilla neenga nalla therinjittirupinga, odambilla pen illa aan illa ella adella poirukum appadina yaar appdinu varudhu. Yaar nu varumbodhu unarndavarandra varvathar vandu solraru ulle irukra andha porul da adu vandu indha marala Pravina Ramana varadhu. அது ஆன்மீகம்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இட் மஸ்ட் ஹவ் பீன் பர்ஃபெக்ட், இட் மஸ்ட் ஹவ் பீன் கம்ப்ளீட் பை இட் செல்ஃப். இட் மஸ்ட் நாட் பி சீக்கிங் எனி திங் எல்ஸ் அவுட் ஆஃப் இட் ஆஸ் ரியலைசேஷன் ஆர் ஈவன் அன் எக்ஸ்பீரியன்ஸ். புரியுதுங்களா? எதையோ சாப்பிட்டு நான் இன்பம் அடையணும், பேசி இன்பம் அடையணும், உறவு கொண்டு இன்பம் அடையணும், பணத்தை சேர்த்து இன்பம் அடையணும் அப்படின்லாம் அதுக்கு ஒன்றும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனாலதான் எல்லா மனிதர்களுடைய ஆழ்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்னா இருக்கு.
சோ அது வந்து உருவாக்கல. ஆனா அதனுடைய பிரசன்ஸ்ல அது எப்பவும் இருக்கு. இட் இஸ் நெவர் ஆப்சன்ட், இட் இஸ் நெவர் அரைசிங், இட் இஸ் ஆல்வேஸ். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோரா உங்க வடிவமாவோ என் வடிவமாவோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அஞ்சு சென்ஸ் பெர்செப்ஷன்ஸாவோ அது இல்லவே இல்லை. அது தான் தானா இருக்கு. அதனால நான் சொல்றேன், ஆழ்ந்த வர்க்கத்துல ஒரு நிலை கண்ணாடி, அதுக்கேத்த மாதிரி இன்னொரு நிலை கண்ணாடி இப்படி இருக்கு. அப்படிதான் நம்ம எல்லாம் இருக்கும். இங்க வந்து உணர்ந்தவர் என்ன பண்றாரு, அந்த எழுந்துக்கிற இடத்துலயே என்ன பண்ற, இந்த சைடு போகாம எழுந்துட்ட மைத்திரையாவா போகாம, உணர்ச்சிகளா போகாம, எண்ண ஓட்டங்களா போகாம என்ன பண்றாரு, இங்க உள்ள ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது எது, வித்தவுட் எனி ஐடென்டிட்டி, வித்தவுட் எனி சிம்பல், வித்தவுட் எனி சவுண்ட், இந்த ஃபார்ம் ஆஃப் வேர்டு, எதுவுமே இல்லாம பியூரா ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இட் ஸ்டில் எக்ஸிஸ்ட், இட் மஸ்ட் ஹவ் பீன் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங் ஆன் விச் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் சூப்பர் இம்போசிங். அதனாலதான் இதெல்லாம் எதுக்குன்னெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக இதெல்லாம் யாருக்குன்னு கேள்வி கேட்கணும்ன்றாங்க. புரியுதுங்களா? ஃபார் ஹூ, ஃபார் ஹூம் இஸ் திஸ் டவுட் அப்படின்னு கேட்கணுமே தவிர, வாட் இஸ் திஸ் டவுட்னு கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? வாட் இஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், வாட் இஸ் திஸ் வெரிகேட்டட் ஃபினாமினா பர்வேடிங் த காஸ்மாஸ் வித் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படி கேட்கக்கூடாது. But for whom is this? அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீணா ராமனுக்குன்னு வரும். இந்த பிரவீணா ராமனே யார்? வித் ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் யுவர் நேம், ஸ்ட்ரிப்பிங் ஆஃப் யுவர் ஃபார்ம், யுவர் எசென்ஷியலி எ ஃபீலிங், ஆட்ரிபியூட்டிங் இட் செல்ஃப் டு தட் ஃபீலிங் சோ மெனி வேர்ட்ஸ் அண்ட் இட் கான்ஃபிகர்ஸ் ஆஸ் எ டவுட், இட் செல்ஃப் ஆஸ் எ டவுட். அண்ட் தட்ஸ் வை யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் இன் அண்ட் தட் ஸ்பீச் ஹேஸ் பீன் set out aloud as a question to me. Okay, so idu yaarukku nadakkudhu, ellamume yaarukku nadakkudhu neenga paathinga na, it will land up in silence because that will not talk, that need not talk, but in its presence this fake phantom like phenomena as a separate bodily circumscribed one phantom arises as I amness. That goes on registering through every physical body that we take, life after life. It is an accumulation of complete past. And the cosmos is also an accumulation of past. There is no next second for cosmos also. Because cosmos itself is an illusion. At least you are aware of your feeling. Cosmos is not aware of its feeling. The part of the world you exist now, that sun has already disappeared. It has set and gone away. It is now dark. When those light particles, when they existed, that time itself they were not aware. And when they disappeared also, they were not, they cannot be aware of itself. Because they are insentient. Everything is insentient except a human being. That's why instead of posing irrelevant questions, எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு இந்த போராட்டம், எதுக்கு ஆணா பிறக்கணும், எதுக்கு பொண்ணா பிறக்கணும், தினம் தினம் எதுக்கு தூங்க போனோம், திருப்பி திருப்பி எதுக்கு பாடி எடுக்கணும்லாம் கேட்குது, இதெல்லாம் யாருக்கு இந்த பாடி, யாருக்கு போராட்டம் அப்படின்னு, அது போராட்டம் உதிக்கிற இடம் உங்க மனம் தானே, உங்க புத்தி தானே, அங்க தானே நீங்க அந்த மாதிரி போராட்டத்தை காட்படுறீங்க, அந்த இடத்தையே பாருங்க, அவ்வளவுதான். தேர் இஸ் த மேட்டர். அதை தான் நம்ம சொல்றோம், ஜஸ்ட் ட்ரான்சென்ட் விதின். சும்மா இருந்தீங்கனாலே போறோம், பெரிய வித்த ஒண்ணுமே கிடையாது. சும்மா இருந்து அங்க கான்பிடண்டா இருக்கணும், சொல்லி கொடுத்த பிரகாரம் கான்பிடண்டா இருக்கணும். தட்ஸ் வை ஐ எம் ஹியர் டு ஆன்சர் ஆல் யுவர் க்வெஸ்சன்ஸ் அண்ட் டேக் யூ டு த சாங்க்டம் சாங்க்டரம் ஆஃப் யுவர் செல்ஃப், த ட்ரூ செல்ஃப். சரிங்களா? ஓகே, இஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் யூ? ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சனர்? தேங்க்யூ.